NCM Learning Center. வணக்கம் நண்பர்களே, நம்ம NCM Learning Center மூலமா ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர் எக்ஸாமினேஷன் தேவையான மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், நோட்டிபிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம NCM Learning Center கண்டிப்பா வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா அந்த கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். ஒவ்வொரு எண்ட் ஆஃப் த வீக்லயும் நம்ம ஒரு டெஸ்ட் வந்து நடத்துறோம். லாஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு டெஸ்ட் நடத்திருக்கோம். இந்த வீக் எண்ட்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு டெஸ்ட் நடத்துவோம். ஸோ நம்ம போடுற மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் இதெல்லாம் நீங்க எழுதி பழகிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்ல நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோல கவுண்டர் கான்செப்ட்ஸ், அதாவது ஒரு கவுண்டர் டிசைன் பண்றோம், ஒரு சிங்கர்னஸ் கவுண்டர் டிசைன் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃபிளிப்ளாப் தேவைப்படும், இல்ல ரிப்பிள் கவுண்டர் டிசைன் பண்றோம் அப்போ நம்பர் ஆஃப் ஃபிளிப்ளாப் எவ்வளவு தேவைப்படும், இதே ரிங் கவுண்டர் டிசைன் பண்ணா எவ்வளவு ஃபிளிப்ளாப் தேவைப்படும், அதே போல ஜான்சன் கவுண்டர் டிசைன் பண்ணா எவ்வளவு ஃபிளிப்ளாப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு சால்வ் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி இந்த கான்செப்ட்ஸ்ல இருந்து நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுவோம். இந்த கான்செப்டை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்க, ஃபுல்லாக கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இந்த கான்செப்ட்ஸ் வந்து கேட்கலாம் உங்களுக்கு சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? கான்செப்ட் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் கவுண்டர் எடுத்துருவோம். நமக்கு தெரியும் ஃபிளிப்ளாப்னாலே ஒரு சிங்கிள் பிட்டை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு டூ பிட் கவுண்டர் எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டூ பிட் கவுண்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா சிங்கிள்ஸ் கவுண்டர் எடுத்துட்டோம்னா ஸ்டேட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0001101 இதுதான் மேக்ஸிமம் பாசிபிள் ஸ்டேட்ஸ். இப்போ அப்போ ஃபோர் ஸ்டேட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஃபிளிப்ளாப் தேவைப்படுது? ரெண்டு ஃபிளிப்ளாப் தேவைப்படுது. ஏன்னா ரெண்டு பிட்ஸ் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்கும் ரெண்டு ஃபிளிப்ளாப்ஸ், ரெண்டு பிட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்குமே ரெண்டு டிஜிட்ஸ் இருக்கு, ரெண்டு பிட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ரெண்டு ஃபிளிப்ளாப் தேவை. அப்போ உங்களுக்கு ஃபோர் ஸ்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு டூ ஃபிளிப்ளாப்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேங்களா? இதே இது ஒரு கவுண்ட் வேல்யூ 8 வச்சுக்கணும், 8 வேற வேணும், 8 ஸ்டேட்னு 0 to 7 நம்பர்ஸ், அதில் மேக்ஸிமம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7, 8 ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா 0 ஆரம்பிக்கிறதுனால 7 மேக்ஸிமம் ஸ்டேட்ஸ். அப்போ அந்த 8 நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த 8 ஸ்டேட்ஸ் மேக்ஸிமம் நம்பர் 7 வர்றதுக்கு எவ்வளோ ஃபிளிப்ளாப் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்க ஸோ 8 ஸ்டேட்ஸுங்கிறதுனால இப்போ நான் மேக்ஸிமம் நம்பர்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதே இது உங்களுக்கு வந்து 100 நம்பர் உங்களுக்கு வேணும், 100 நம்பர் உங்களுக்கு கவுண்ட் பண்ணணும் அப்போ என்ன எவ்வளோ ஃபிளிப்ளாப் தேவைப்படும், 1000 நம்பர் கவுண்ட் பண்ணணும் அப்போ எவ்வளோ ஃபிளிப்ளாப் தேவைப்படும் அப்படி கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ 8 நம்பர், அதாவது 0 to 7 வர 8 ஸ்டேட்ஸ், அதாவது 0 to 7 நம்பர் உங்களுக்கு வேணும், அப்போ அதுக்கு எவ்வளோ நம்பர் ஃபிளிப்ளாப் தேவைன்னு பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் நம்பர் 7, அந்த 7 எடுத்துக்கிறேன், 7 டெசிமல் நம்பர். அதை வந்து என்ன பண்ணுறேன், பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 111 அப்படின்னு அர்த்தம். இந்த 7 ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூ 111 பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ் இருக்குது, 1 2 3 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ மினிமம் 3 ஃபிளிப்ளாப் இதுக்கு வந்து தேவை. இந்த 7 ஸ்டேட்ஸ் வர்றதுக்கு 3 ஃபிளிப்ளாப் தேவைப்படும். மேக்ஸிமம் ஸ்டேட்ஸ் வந்து 7, மேக்ஸிமம் நம்பர் வந்து 7, அந்த 7 நம்பர் வர்றதுக்கு 3 ஃபிளிப்ளாப் தேவைப்படுது. அப்போ இந்த கவுண்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா 3 ஃபிளிப்ளாப் கண்டிப்பாக தேவைப்படும். இது 2 ஃபிளிப்ளாப் இருந்ததுன்னா உங்களுக்கு 3க்கு மேலே 4வது வேலை வர முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஃபிளிப்ளாப் தேவைப்படுதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த பைனரி அந்த மேக்ஸிமம் நம்பர் அந்த ஸ்டேட்ஸில் மேக்ஸிமம் நம்பரை டெசிமலாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக காமிச்சிடலாம். இல்லை ஃபார்முலா அப்ரோச்சில் போகணும் நினச்சிங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆர் கவுண்ட் ரெக்வயர்ட் இஸ் ஈக்குவல் 2 to 4 n. இந்த ஃபார்ம்லாம் யாரும் வச்சுக்கணும். வேறு என் சிக்குவல் நம்பர் ஆஃப் ஃபிளிப்ளாப் ரெக்வயர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 4 ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னா 2 for 2 ரெண்டு ஃபிளிப்ளாப் தேவை. 2 ஸ்டேட்ஸ் 2 for 1 ஒரு ஃபிளிப்ளாப் போதும். 4 ஸ்டேட்ஸ் 2 ஃபிளிப்ளாப் போதும். 8 ஸ்டேட்ஸ் 2 for 3 3 ஃபிளிப்ளாப் போதும். 16 ஸ்டேட்ஸ் 2 for 4 4 ஃபிளிப்ளாப் போதும். இந்த மாதிரி 2 to the power n. ஓகேங்களா? ஸோ மாட் 10 கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மாட் 10 கவுண்டர் அப்படின்னா இந்த 10ங்கிறது எதை சொல்ல வராங்கன்னா ஸ்டேட்ஸ். மாட் 10 கவுண்டர்னு அப்படின்னா இதில் 10 ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த நம்பர் எதை சொல்லுது அப்படின்னா ஸ்டேட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ மாட் 10 கவுண்டரில் 10 நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்கும். அப்போ அவருடைய வேல்யூ என்னவாக இருக்கும், 0 to 9 வரை இருக்கும். மொத்தம் 10 வேல்யூ, 0 to 9 வரை இருக்கும். அப்போ இல்லை மேக்ஸிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸில் மேக்ஸிமம் நம்பர் பார்த்தீங்கன்னா 9 தான் மேக்ஸிமம் நம்பர். இப்போ இதுக்கு நான் ஃபிளிப்ளாப் எவ்வளோ தேவைப்படும்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ இதில் மேக்ஸிமம் நம்பர் நான் எடுத்துக்கிறேன், மேக்ஸிமம் நம்பர் டெசிமல் எடுத்துக்கிறேன், அதை பைனரியை மாற்றுறேன். மாற்றும் போது 1001 இருக்குது, 4 பிட்ஸ், 1 2 3 4 4 பிட்ஸ் இருக்குது. அப்போது இந்த 9வது வேல்யூ வரணும் அப்படின்னா கண்டிப்பாக 4 ஃபிளிப்ளாப் தேவைப்படும். அப்போ 4 ஃபிளிப்ளாப் வந்து எடுக்கிறேன், மினிமம் 4 ஃபிளிப்ளாப் வேணும்.
அஞ்சு இருக்கலாம் ஆறு இருக்கலாம், பட் மினிமம் ஃபோர் பீப்பிள் தேவை. ஓகேங்களா, ஃபார்முலா அப்ரோச்சில் போனோம்னா எனக்கு எத்தனை வண்டி இருக்கு, மேக்ஸிமம் நம்பர் நைன், பத்து ஸ்டேட்ஸ். ஸோ இப்போ பண்ணுற டூ ஃபோர் த்ரீ பார்க்குறேன், டூ ஃபோர் எட்டு தான் வர முடியாது, டூ ஃபோர் ஃபோர் பார்க்குறேன், மினிமம் நாலு ஃபீப்பாக வந்தால் போதும். நாலுக்கு மேலே எவ்வளோ இருக்கலாம், அஞ்சு இருக்கலாம் ஆறு இருக்கலாம், பட் மினிமமாக வேணும்னா நாலு ஃபீப்பில், மினிமம் நாலு ஃபீப்பாக இருக்கணும். அது கீழே போச்சுன்னா எட்டு ஸ்டேட்ஸ் தான் வரும். ஓகேங்களா, ஸோ மினிமம் நாலு ஃபீப்பில் வேணும் இந்த இதை பொறுத்தவரையில். இதான் சிங்கிளஸ் கான்செப்ட் கவுண்டருடைய கான்செப்ட்ஸ். அடுத்து அசிங்கிளஸ் கவுண்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அசிங்கிளஸ் கவுண்டர் வந்து இன்னொரு நேம் வந்து ரிப்பீல் கவுண்டர்னு சொல்லுவாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் சிங்கிளஸ் கவுண்டருக்கும் அசிங்கிளஸ் கவுண்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிளஸ் கவுண்டரில் வந்து கிளாக் இருக்கும், கிளாக் வந்து சைமல்டேனியஸாக ஒரே டைமில் அப்ளை பண்ணுவாங்க கிளாக் எல்லா காம்பவுண்டுக்கும். ஒரு சர்க்குட்ஸில் ஒரு நாலு ஃப்ளிப்லாப் இருக்குதுன்னா நாலு ஃப்ளிப்லாப்புக்குமே கிளாக் அப்ளை பண்ணுறது சைமல்டேனியஸாக அப்ளை பண்ணுவோம். பட் இங்கே அசிங்கனஸ் கவுண்டரை பொறுத்தவரையில் கிளாக் இல்லாமல் கூட இருக்கலாம், கிளாக் இருந்துன்னா வேற ஒரு டைமில், இது ஒரு டைமில் கிளாக் அப்ளை பண்ணுவோம் ஒரு ஃப்ளிப்லாப்புக்கு, இன்னொரு ஃப்ளிப்லாப் வேறு டைமில் ஒரு கிளாக் அப்ளை பண்ணுவோம், இந்த இந்த ஃப்ளிப்லாப்டை அவுட்புட் எடுத்து இந்த கிளாக்காக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ஒரு சைமல்டேனியஸாக நம்ம கிளாக் அப்ளை பண்ண மாட்டோம். அப்போ அந்த மாதிரி சர்க்கியூஸ் வந்து அசிங்கனஸ் கவுண்டர். ஓகேங்களா, அப்போ சிங்கிளஸ் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், அசிங்கிளஸ் கவுண்டர் வந்து ஃபாஸ்ட் இருக்காது. ஓகேங்களா, ஓகே இருக்கட்டும். கான்செப்ட்ஸ்லாம் சேம் இதே தான், ஒரு டூ பி ட்ரிபிள் கவுண்டர் எடுத்துட்டோம்னா அவட ஸ்டேட்ஸ் எப்படின்னா 0 0 0 1 1 0 1 1 4 ஃபோர் ஸ்டேட்ஸ் இருக்கும். அப்போ ஃபோர் ஸ்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபிளிப்பில் போதும், டூ ஃபோர் டூ. எட்டு ஸ்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டூ ஃபோர் த்ரீ, இதே ஃபார்முலா தான். இதே பதினாறு ஸ்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டூ ஃபோர் ஃபோர் ஃபிளிப்பில் தேவைப்படும். ஓகேங்களா, அப்போ ஃபார் மாட் எயிட் ட்ரிபிள் கவுண்டர், இப்போ எயிட் ஸ்டேட்ஸ் இருக்கமே வர ட்ரிபிள் கவுண்டருக்கு மேக்ஸிமம் நம்பர் செவன் வரும், மூணு ஃபிளிப்பில் போதும். ஓகேங்களா, சர்க்கியூட்ஸ் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கியூட்ஸ் கொடுக்குறேன், இது வந்து ஒரு அசிங்கன சர்க்கியூட்ஸ். ஏன் இது அசிங்கன சர்க்கியூட்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இங்கே கிளாக் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாக், அடுத்து இந்த கிளாக் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் எடுத்தது கிளாக் கொடுத்துருக்கும், இது கிளாக் பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் எடுத்தது கிளாக் இருக்கும். மூணுமே ஒரே சைமல்டேனியஸ் நம்ம கிளாக் அப்ளை பண்ணலை, வேற ஒரு டைமில் கிளாக் அப்ளை பண்ணும். ஸோ இது வந்து ஒரு அசிங்கனஸ் ரிப்பிள் கவுண்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, சிங்கனஸ் கவுண்டர் சர்க்கியூட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து முன்னாடி ஒரு வீடியோ போடுறோம்னா அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கனஸ் கவுண்டருக்கு உள்ள எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, அடுத்து ரிங் கவுண்டர் என்னன்னு போகிறோம். ரிங் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ரிங் கவுண்டர் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் 10 இனிஷியலாக 100 இருக்கும். இந்த ஒன்றுங்கிற மோஸ்ட் இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்னு சொல்லுவோம், அதுக்கடுத்த உள்ள மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து இது, கடைசி அதுக்கடுத்து உள்ள மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் இது, அப்படி ஒவ்வொரு மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டும் வந்துட்டு இருக்கும். ஹையஸ்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட்ங்கிறது இதுதான். ஓகேங்களா, ஸோ ஹையஸ்ட் மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டு ஒன்று இருக்கும், அதுலேருந்து அடுத்த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டுக்கு வந்து ஒன்று வந்து ஷிஃப்ட் ஆகும், அதுக்கடுத்து உள்ள மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டுக்கு ஒன்று ஷிஃப்ட் ஆகும், ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணேன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது இனிஷியல் ஸ்டேட்ஸ், அடுத்து இப்போ ஒன்று வச்சுக்கலாம், அது ரெண்டாவது ஸ்டேட்ஸ், இது மூணாவது ஸ்டேட்ஸ், அதுக்கு இனிஷியல் ஸ்டேட்டுக்கு போயிடுது. இப்போ மொத்தம் இதில் வந்து மூணு ஸ்டேட்ஸ் இருக்குது, மாட் அப்போ மூணு ஸ்டேட்ஸ்னா இது மாட் த்ரீ ரிங் கவுண்டர்னு சொல்லலாம், இந்த த்ரீங்கிறது ஸ்டேட்ஸ் வரும், ஸோ மாட் த்ரீ ரிங் கவுண்டர். இப்போ மூணு ஸ்டேட்ஸ் வருதுன்னா எத்தனை ஃப்ளிப்லாப் தேவைப்படும், இங்கே மூணு டிஜிட்ஸ் இருக்குது, மூணு ஃப்ளிப்லாப் தேவைப்படும், நம்பர் ஃப்ளிப்லாப் ரெக்கார்ட் வந்து மூணு. ஓகேங்களா, அப்போது ரிங் கவுண்டர் பொறுத்தவரையில் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃப்ளிப்லாப் ரெக்கார்ட். எனக்கு ஒரு ஸ்டேட்ஸ் வேணும்னா ஒரு ஃப்ளிப்லாப், ரெண்டு ஸ்டேட்ஸ் வேணும் ரெண்டு ஃப்ளிப்லாப், மூணு ஸ்டேட்னா மூணு ஃப்ளிப்லாப், அஞ்சு ஸ்டேட்னா அஞ்சு ஃப்ளிப்லாப், பத்து ஸ்டேட்னா பத்து ஃப்ளிப்லாப், ரிங் கவுண்டர் கான்செப்ட்ஸுக்கு பொறுத்தவரையில். இப்போ நான் ஒரு சர்க்கியூட்ஸ் கொடுக்குறேன், ரிங் கவுண்டர் ரிங் கவுண்டருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆறு அவுட்புட், ஆறு ஃப்ளிப்லாப் இருக்குது, இப்போ ஆறு ஸ்டேட்ஸ் இருக்குது சரிங்களா, ஓ 1 0 0 0 0 அந்த மாதிரி. இல்லை இந்த ஒன்று எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ப்ரீசெட் இன்புட் இருக்குது, அந்த ப்ரீசெட் இன்புட் தான் நம்ம வந்து ஒன்றுன்னு கொடுக்க வைக்கும், ப்ரீசெட் இன்புட் நம்ம கொடுத்தோம்னா ஒன்றாயிரும். இந்த அவுட்புட் கியூ நாட் வந்து ஒன்றா இருக்கும், ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணோடனே இந்த கியூ நாட் வந்து இங்கே வந்துடும், செகண்ட் கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணி இந்த ஒன்று வந்து இங்கே வந்துடும், இங்கே உள்ள ஜீரோ வந்து இங்கே வந்துடுது. ஸோ அடுத்த தேர்ட் கிளாக் பல்ஸ் இங்கே, அடுத்து ஃபோர்த் இங்கே, அடுத்து இங்கே, ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ண ஒரு பிட்டு ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கவுண்டர் வந்து ரிங் கவுண்டர். இதை ரிங் கவுண்டர் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் இன்புட் வந்து கண்டிப்பாக தேவை, ஈஷியில் ஒன்று வந்து ஷிஃப்ட் ஆகணும் இல்லையா, அதனால் வந்து ஒன்று தேவை, இது ரிங் அண்ட் கவுண்டருடைய கான்செப்ட்ஸ். அடுத்து ஜான்சன் கவுண்டர் பார்த்தீங்கன்னா, இந்த கவுண்டர் அவுட்புட் வந்து அது ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இருக்கும், இனிஷியலாக 0 0 0 இருக்கும், இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டில் ஒன்றுங்கிறது ஆட் ஆகும், அதுக்கடுத்து உள்ள மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட்டில் அடுத்த ஒன்று ஆட் ஆகும், கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணோடனே அதுக்கடுத்து உள்ள மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட்டு அடுத்து ஒரு கிளாக் அப்ளை பண்ணும்போது ஒரு ஆட் ஒன்று ஆட் ஆகும், அதுக்கு ஒரு ஜீரோ, அடுத்து மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட்ல ஜீரோ ஆட் ஆகும், அதுக்கடுத்து உள்ள மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட்டு ஜீரோ ஆட் ஆகும், அடுத்து ஜீரோ, இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்.
இந்த மாதிரி அவுட்புட் கிடைச்சதுன்னா அது வந்து ஜான்சன் கவுண்டர்னு சொல்லுவோம். இது இனிஷியல் ஸ்டேட், அது ஒன்று வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது ஸ்டேட், மூணாவது ஸ்டேட், நாலாவது ஸ்டேட், அஞ்சு, ஆறு, திரும்ப இனிஷியல் ஸ்டேட்க்கு வந்தது, மொத்தம் ஆறு ஸ்டேட்ஸ். ஸோ அப்போ ஆறு ஸ்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது மார்ச் சிக்ஸ் ரிங் கவுண்டர் இருந்துச்சுன்னா இதுக்கு எத்தனை ஃபீட்பேக் தேவைப்படுது? மூணு பிட் தான், ஒன் டூ த்ரீ, மூணு பிட். அப்போ மூணு பிட்ஸ் தேவைப்படுது. அப்போ ஜான்சன் கவுண்டர் கவுண்டரை பொறுத்தவரையில் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இஸ் ஈக்குவல் டூ இன்டு என், ஓகேங்களா? ஃபிளிப்ளாப் ஒன்றா இருந்ததுன்னா ரெண்டு ஸ்டேட்ஸ் இருக்கும், ஃபிளிப்ளாப் ரெண்டாக இருந்ததுன்னு நாலு ஸ்டேட்ஸ் இருக்கும், ஃபிளிப்ளாப் மூணாக இருந்ததுன்னு ஆறு ஸ்டேட்ஸ் இருக்கும், ஃபிளிப்ளாப் நாலாக இருந்ததுன்னா எட்டு ஸ்டேட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி டூ இன்டு என், அந்த மாதிரி, ஓகேங்களா? அடுத்து ஒரு ஒரு சர்க்யூட்ஸ் போடுறேன். இது ஒரு ஜான்சன் கவுண்டர் உடைய எக்ஸாம்பிள்ஸ். இந்த சர்க்யூட்ஸை பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டி ஃபிளிப்ளாப் இருக்கு இல்லையா, அவருடைய இன்புட் வந்து கடைசியாக இருக்கக்கூடிய டி ஃபிளிப்ளாப்டே காம்ப்ளிமெண்ட் அவுட்புட்லேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ரிங் கவுண்டர் மாதிரி இங்கே வந்து ப்ரீசெட் தேவையில்லை, பட் ரிங் கவுண்டரில் பார்த்தீங்கன்னா கடைசி அவுட்புட் டேட்டா எடுத்து கொடுத்துருப்போம். இங்கே ஜான்சன் கவுண்டரில் கடைசி அவுட்புட்டில் காம்ப்ளிமெண்ட் எடுத்து நம்ம கொடுப்போம், ஓகேங்களா? அந்த மாதிரி கொடுத்தா வந்து ஜான்சன் கவுண்டர், இதுக்கு வந்து ப்ரீசெட் தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் கொடுத்து இது என்ன கவுண்டர்னு கேட்டாங்கன்னா, ரிங் கவுண்டரா ஜான்சன் கவுண்டர்னு கேட்டாங்கன்னு நம்ம சொல்லி தெரியணும், ஓகேங்களா? இந்த சர்க்கியூட்டை பொறுத்தவரை, ஜான்சன் கவுண்டரை பொறுத்தவரை ப்ரீசெட் இன்புட் வந்து தேவை கிடையாது. ஓகே, கன்க்ளூஷன் சொல்கிறேன். ஒரு சிங்கனஸ் கவுண்டர் இருக்குது இல்லை அசிங்கனஸ் கவுண்டர் இருக்குது அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூ போர்டிங், நம்பர் ஆஃப் ஃபிளிப்ல ஒன்றா இருந்தால் டூ ஸ்டேட்ஸ், நம்பர் ஆஃப் ஃபிளிப்ல ரெண்டாவது நாலு ஸ்டேட்ஸ், நம்பர் ஆஃப் ஃபிளிப்ல மூணாவது தான் எட்டு ஸ்டேட்ஸ், நம்பர் ஆஃப் ஃபிளிப் நாலாக தான் பதினாறு ஸ்டேட்டில் கொண்டு வரலாம். இது ரிங் கவுண்டராக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸுக்கு நம்பர் ஆஃப் ஃபிளிப்ல ஒரு ஃபிளிப்னா ஒரு ஸ்டேட் தான் பண்ண முடியும், ரெண்டு ரெண்டு ஃபிளிப்ல ரெண்டு ஸ்டேட் தான் பண்ண முடியும், மூணு ஃபிளிப்ல மூணு ஸ்டேட் தான் பண்ண முடியும். இது ஜான்சன் கவுண்டரை எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இக்குவல் டூ இன்டு என், நம்பர் ஆஃப் ஃபிளிப்ல ஒன்றுனா ரெண்டு ஸ்டேட் கொண்டு வரலாம், நம்பர் ஆஃப் ரெண்டுனா நாலு ஸ்டேட் கொண்டு வரலாம், நம்பர் ஆஃப் ஃபிளிப்ல மூணுனா ஆறு ஸ்டேட் கொண்டு வரலாம், நம்பர் ஆஃப் ஃபிளிப் நாலுனா எட்டு ஸ்டேட்ஸ் கொண்டு வரலாம், ஓகேங்களா? இதுதான் கன்க்ளூஷன். இப்போ வந்து டூ இட் யுவர் செல்ஃப், பழைய கொஸ்டின்ஸ் டிஎன்இபி டிஆர்இபி கொஸ்டின்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி ஏஇ ட்ரிபிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்ட கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிஎன்இபி ஏஇ ட்ரிபிள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்ட கொஸ்டின், மூணாவது கொஸ்டின் டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின். இந்த மூணு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணி உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாடத்ரி கவுண்டர் ஆல்ரெடி அவைலபிள் சொல்லியிருக்காங்க, இல்லை டிவைட் பை சிக்ஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவைட் பை சிக்ஸ் கவுண்டர்ன்றது வேறு ஒன்றும் மார்ச் சிக்ஸ் கவுண்டர் தான், டிவைட் பை சிக்ஸ் கவுண்டர் இதாகவும் மார்ச் சிக்ஸ் கவுண்டர் கொடுத்தாங்க. அது மார்ச் த்ரீ கவுண்டர் இஸ் அவைலபிள், ஆனால் மார்ச் சிக்ஸ் கவுண்டர் வேணும், அப்போ அடிஷ்னலாக என்ன எவ்வளோ ஃபிளிப்ளாப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ரெண்டாவது கொஸ்டின்ஸ் டிக்கெட் கவுண்டர், டிக்கெட் கவுண்டர் என்ன, மார்ச் டென் கவுண்டர் தான் டிக்கெட் கவுண்டர், ஓகேங்களா? அப்போ அதுக்கு எவ்வளோ ஃபிளிப்ளாப் தேவைப்படும்? அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க, மாட் 128 கவுண்டர் டிசைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீட்பேக் தேவைப்படுது? அடுத்து மாட் 64 கவுண்டராக இருந்ததுன்னா அது லாஸ்ட் மேக்ஸிமம் லார்ஜஸ்ட் டெசிமல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? ஓகே, ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி வந்து கரெக்டு, ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டு, மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். இதே ஆன்சர்ஸ் உங்களுக்கு வரலாம் செக் பண்ணுங்க. இந்த ஆன்சர்ஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா நம்மளுடைய இந்த வீடியோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கான்செப்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம என்சிஎம் லேர்னிங் சைட் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதை ஜாயின் பண்ணுங்கள். அதை ஜாயின் உங்களுக்கு டவுட்ஸ்லாம் அதில் போஸ்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்கள் டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? குட், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிளிக் தி சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் கிளிக் தி பெல் ஐக்கான் ஃபார் நோட்டிஃபிகேஷன், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.